புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிர் மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலைகள் மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றதவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே மாத சிவராத்திரி தினமான இன்று அந்த ஈசனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அந்த நிகழ்ச்சி தொடங்குற போது ஒரு அருமையான தொடக்கத்தை அருமையான பாடலை சொல்லி இன்றைக்கு சிவராத்திரி மாத சிவராத்திரியை சொன்னீங்க இத்தோடு ஒரு இடைச்சர்களாக இன்னொரு நல்ல செய்தி மக்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நாளைய தினம் அமாவாசை இந்த அமாவாசையை ஒட்டி நாளைய மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்று நவராத்திரி வைபவம் ஆரம்பிக்கிறது முப்பெரும் தேவியர்க்குள்ள அற்புதமான விழா நம்மளுடைய பண்பாட்டில் நம்முடைய முன்னோர்கள் பல விழாக்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த விழாக்களை செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ இந்த இருக்கக்கூடிய பெருந்தொற்று காலகட்டத்தில் நம்ம குடும்பங்களில் பல நன்மைகள் நடக்கணும் எங்கள் வீட்டில் இப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்கு இது நீங்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்கம்மா அதுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக இந்த நவராத்திரி வைபவத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மனக்கஷ்டம் இருந்தாலும் பொருள் கஷ்டம் இருந்தாலும் அது விலகுவதற்கு நவராத்திரி வைபவத்தை உங்கள் இல்லங்களிலே கடைபிடியுங்கள் நாளைய தினம் அமாவாசை இந்த அமாவாசை தினத்திலே நவராத்திரிக்குரிய அந்த கொலு பொம்மைகளை எடுத்து வைக்கணும் நாளை மறுநாள் சனிக்கிழமை நவராத்திரி ஆரம்பிச்சிடும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையை வழிபட வேண்டும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமியை வழிபடணும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதியை வழிபடணும் அப்படி வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும் நல்ல செல்வச் செழிப்பு எதிர்பார்க்குறவங்களா நவராத்திரியை கடைபிடியுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவை விடவும் உங்களுக்கு அதிகமாக செல்வச் செழிப்பு கிடைக்கும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு படிப்பு தடை இருக்குது உங்களுக்கு உத்தியோக தடை இருக்குது அப்படின்னாலும் இந்த நவராத்திரி வைபவத்தை கடைபிடிக்கிற மூலம் உங்கள் வீட்டில் நல்ல வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கல்வியல் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புத நாட்கள் சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி ஆகவே நவராத்திரி வைபவத்தை இந்த முறை அனைவரும் கடைபிடிப்பதன் மூலமாக நாம் ஒரு சுபிட்ச நிலையை அடைய முடியுமா நிச்சயமா சார் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இரண்டையும் முறியடிக்கும் நவராத்திரின்னு அற்புதமான நிகழ்ச்சி துவக்க தகவல் சொல்லியிருக்கீங்க சார் சார் இதனை தொடர்ந்து எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருக்கு அதாவது புராண காலங்கள் தொட்டு இன்று எங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற வரைக்கும் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு முதன்மையான பல முதன்மையான தோஷங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சார் பிரம்மா ஹத்தி தோஷம் பேரை கேட்கும்போதே பயமா இருக்கே அப்படின்னா என்ன சார் அதாவது பிரம்மகத்தி தோஷம் என்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிரை கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படி அந்த பிரம்ம உயிர்கள் பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிர்களை அழித்தவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக் அந்த தோஷம் நீங்கினால் தான் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் பலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய தண்டனைகளை பிரச்சனைகளை அந்த குடும்பத்தார் அனுபவிப்பார்கள் அந்த தலைமுறையில் யாரோ ஒருத்தரைக்கு வந்து தோஷம் செய்திருப்பார்கள் பிறருடைய உயிரை பறிக்கக்கூடிய தோஷத்தை செய்திருப்பார்கள் அதை செய்ததுனால இந்த குடும்பத்தையே அதை பிடிச்சிக்கிறது பிரம்மகத்தி தோஷம் அப்போ இவங்க சொல்லுவாங்க நாங்கள் யாருக்கு எந்த பாவமும் செய்யலையே ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே இது பரம்பரையாகவும் வருகிறது நம்மளுடைய முந்திய பிறவியலை செய்த பாவத்தினாலும் வருகிறது ஆக இந்த பிரம்மகத்தி தோஷம் மிக கடுமையானதுமா அதுதான் பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு என்ன பண்ணணும் அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம நேயர்களுக்காக கேட்பீங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் பொதுவாக நம்ம விட்டு விலகணும்னா வலம்புரி சங்கை பயன்படுத்தணும் வலம்புரி சங்கில் நீர் நிரப்பி துளசி இலைகளை இட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குலதெய்வத்திற்கு அபிஷேகம் ஒன்று இடம்புரி சங்கு ஒன்று வலம்புரி சங்கு அந்த சங்கிலே நீர் நிரப்பி துளசி இலைகளை இடணும் இது மிக முக்கியம் அது மட்டும் இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யணும் அந்த அபிஷேகம் செய்த தண்ணீரை கொண்டு வந்து தினந்தோறும் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரிலே கலந்து நாம் குளித்து வர வேண்டும் அப்படி செய்தால் மெல்ல மெல்ல பிரம்மகத்தி தோஷம் விலகும் இதுக்கு இந்த மந்திரங்களை சொல்லுங்க அப்படின்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கம்மா ரொம்ப கடுமையான பரிகாரங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடாது அதனால இந்த மாதிரி முறையை கடைபிடித்தால் அவர்கள் மிக நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் பிரம்மகத்தி தோஷம் விலகினா ஸ்கின் ப்ராப்ளம் போல இருக்கு காணாமல் போயிடும்

தோஷம் பிடிக்குமா நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விமா அதாவது எந்த உயிர்களை கொள்வதற்கும் நமக்கு உரிமை இல்லம்மா ஆனா அவர் எந்த தளத்திலே நிற்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு கவனமா பார்க்கணும் மகாபாரத போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் பார்த்து இந்த உயிர்களை எல்லாம் நீ வந்து தண்டனை கொடுக்கணும் அழிக்கணும் அம்பு ஏய் என்று சொல்கிற போது கிருஷ்ணனுக்கு மனம் மயங்குகிறது கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க அப்போ இப்போ வந்து இந்த உயிர்கள் அவர் கேட்கிறார் எல்லாம் நெருங்கிய உறவினர்கள் இவர்கள் வாழ்வதற்காகத்தான் அவர் நாட்டையே ஆட்சி போடணும் இவர்களை அழித்து விட்டு யாருக்காக நான் ஆட்சி போடணும் கேட்டார் ஆனால் இது உன்னுடைய கடமை அந்த கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் தர்மம் தடை தூங்குவதற்காக ஒரு நாட்டுடைய பாதுகாப்பிற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு அதற்கு பெயர் கொலை கிடையாது சரிங்களா ஆனால் கொலை புரிதல் பிற உயிர்களை வஞ்சகம் செய்து கொலை புரிதல் அப்படிங்கிறது மிக கடுமையானது அந்த கடுமையான விஷயங்களுக்கு தண்டனை உண்டு அதைத்தான் பிரமுகத்தை தோஷம் அப்படின்னு சொல்றோம் தி விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர அணிப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க வணக்கம் நான் கலைவாரம் கேட்குறேன் கலைவாரியமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க நான் நீ எனக்காகவே கேட்கத் தரேன் எங்கள் வீட்டுக்கார கேட்கத் மேம் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க

மூணாவது கேள்வி எங்க வாழ்க்கையில உள்ள தடைகள் எல்லாமே விலக வேண்டும் நாலாரி கேள்வி எங்க மத்தவங்க எவ்வளவுதான் சத்த படத்தும் படத்தினாலும் அந்த மன தைரியம் எங்களுக்கு வேணும் அஞ்சாவது கேள்வி நானும் அப்பா அம்மா தங்க எங்க நாலு பேருக்கும் இயற்கையான முறையில மரணம் வரணும் இயற்கையான முறையில மரணம் வரணும் அதாவதுமா கேள்விகள் தானம்மா அதுதான் சரிங்கம்மா அதாவது அருமையா கேள்விகளை கேட்குறீங்க சராசரி மனிதர்கள் வாழ்க்கையிலே என்னதெல்லாம் துன்பங்களை அனுபவிப்பார்களோ அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அதத்தம்மா நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க நீங்கள் ஒன்று மிகப்பெரிய ஆசையை கேட்கல ஒரு சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசைன்னு நீங்கள் சொல்லலை அப்போ நீங்கள் உண்மையாகவே சின்ன ஆசையைத்தான் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்றீங்க வாழ்க்கையில் கூடிய துன்பங்கள் நீங்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாம் கேட்டுட்டு வரீங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் நான் பார்க்குறேன் சனி பகவானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ஜாதகமா இந்த குடும்பத்தில் என்ன கேட்டிங்கன்னா கர்ம தோஷம்னு நம்ம சொல்கிறோம் கர்மகாரகனுடைய பிடியிலே இந்த குடும்பம் இருக்கிறது அதுதான் வறுமைக்கு காரணம் அதுதான் மன கஷ்டங்களுக்கு காரணம் ஆனால் உங்களுக்கு என்னென்னா ஒரு தெளிவான மனது இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற ஒரு தெளிவான சிந்தனை இருக்குமா வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம பிறக்குருவமை தவிர பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்றது இந்த பிரம்மன் என்ன லிபி எழுதியிருக்கிறானோ அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம் அப்போ அந்த அந்த விஷயத்தில் பார்க்குற போது உங்கள் ஜாதகத்தில் இப்படி சரியான தடைகள் இருக்கிறது உங்கள் குடும்பத்தாருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இதற்கெல்லாம் மிக எளிய பரிகாரத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள்மா அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு விஷயங்களை பார்த்துக்கணும் ஒன்று நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுவது இரண்டாவது பித்ருக்கள் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி காரியங்கள் தர்ப்பணங்கள் இதை சரியா செய்யணும் அப்படி பித்ருக்களுக்கு சரியாக செய்தால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவர்கள் வாழ்த்துவதனாலே நாம் வாழ முடியும் மிக முக்கியமான விஷயமா குலதெய்வத்தை வழிபடுவது எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வழிபடுவார்கள் குலதெய்வத்தை அடிக்கடி வழிபட மறந்து விடுவார்கள் அது நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குலதெய்வ வழிபாடு எல்லையில்லா வெற்றிகளை கொடுக்கும் இதை கடைபிடித்தாலே உங்களுடைய குடும்பம் எல்லா வளமும் பெறுமா என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இரு மனங்கள் இணைகின்ற திருமணமா இருந்தாலும் சரி இல்ல பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்படுகின்ற திருமணமாக இருந்தாலும் சரி கொஞ்ச அந்த நறுமணம் எங்க போச்சு தெரியல போயிடுது எளிமையான முறையில் எங்க வீட்டில் நாங்கள் இதெல்லாம் மாத்தி வச்சுக்கிட்டாக்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமான வசந்த பூஞ்சோலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுங்க அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை வந்து பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் அந்த திருமணத்திலையும் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வருகிறது அப்போ என்ன பண்ணினாங்கன்னா பல பேர் பழைய கால பட்டிமன்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பெட்ரோல் பார்த்து வைத்த திருமணமாக இல்லாவிட்டால் காதல் திருமணம் நல்லதான்னா பலர் சொல்ல ஆரம்பித்தார்கள் பெட்ரோல் பார்த்து வைத்த திருமணத்தில் மனசு கூட இல்லையே நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணினால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்குமே நாங்கள் அது வெறும் வாதமாக போனது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரும்பி திருமணம் செய்தவர்கள் நிறைய பேர் டைவர்ஸ்க்கு வந்து அதை பற்றி பேசுகிறாங்க தினந்தோறும் இப்ப நான் பல பார்க்கிறேமா வரவங்க திருமணத்தை பற்றி பேசுபவர்களை விட திருமண பிரிவை பற்றி பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க அப்படி ஒரு காலச்சூழல் அப்படி எப்படிப்பட்ட திருமணமாக இருந்தாலும் இந்த வேறுபாடு வருகிறது அப்படின்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா ஒவ்வொரு ஜாதகத்திலுமே முதல் கட்டம்ங்கிறது நம்மை பற்றி சொல்கிறது லக்கணம்ங்கிறது ஏழாவது ஸ்தானம்ங்கிறது நம்முடைய லைஃப் பார்ட்னரை பத்தி பேசுகிறது நமக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதுக்கு மாறுபட்ட குணங்கள் தான் ஏழாவது ஸ்தானமா இருக்கும் சிம்மத்தில் ரொம்ப வேகமாக மிகுந்த சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அதுவே இல்லாத கடகத்தில் பிறக்கிறார்கள் பாசபந்தங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஏழாவது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு அதிலே பிறக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமாக காரியமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ இவருக்கு தோணும் நம்ம சுறுசுறுப்பு தான் மிக பெருசு அப்படின்னு தோணும் அப்ப எதிர்த்தரப்புக்கு தோணும் எதுக்கு இவங்க கடுப்பாக இருக்காங்க ஏன் சிடுசுடுப்பா இருக்காங்க நிதானமா பண்ணிக்கலாம் காரியங்களை அப்படின்னு வாழ்க்கை பாட்னர் நினைப்பாங்க இப்படி மாறுபட்ட குணங்கள் இரண்டு பேருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யம் இந்த மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலே இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படி இல்லாம நூற்றுக்கு நூறு ஒரே கருத்தாக இருக்கணும்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரே கருத்து இருக்க அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில கூட கருத்து மாறுபாடு வருகிறது எங்கிருந்தோ இரண்டு குடும்பங்களில் இருந்து சேர்ந்தவர்களுக்கு கருத்து மாறுபாடு வருவது என்பது அதை சரி அப்படி குடும்பங்கள்ல வருது என்ன மாதிரியான அமைப்பு நீங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து தென்மேற்கு மூளை இருக்கு பாத்தீங்களா அந்த தென்மேற்கு பகுதியை மிக தூய்மையாக நல்ல முறையில் வச்சுக்கிடணும் பல இடங்களில் பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலையதான் வீட்டில் பெட்ரூமா இருக்கும் அந்த தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் வைக்க சொன்னது கூட ஒரு வாழ்க்கை ரகசியம் தாமா இந்த கணவர் மனைவிக்கு இடையிலே ஒரு நல்ல தாம்பத்தியம் நல்ல வாழ்க்கை இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சொன்னாங்க இந்த தென்மேற்கு மூலையில் எங்கே ஒரு திறப்பு இருக்கிறதோ வாசல் இருக்கிறதோ தென்மேற்கு மூலையிலே அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கணவன் மனைவி உறவில் நிச்சயமாக பிரச்சனை இருக்கிறது ஆகவே இந்த தென்மேற்கு மூலையில ஒரு வாசலோ திறப்போ இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதை போல

நான் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிருக்கேன் சரிங்க சார் அன்னை வரைக்கும் வேலை கிடைக்கல ஓகே சார் கவலைப்படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் இப்ப கொடுப்பாரு கேட்கலாம் நண்பரே வணக்கம் வணக்கம் சார் ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே உன்னை அற்பணி என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அதாவது ரொம்ப சர்வீஸ் மோட்டிவான பணிகளில் மிக உயர்ந்த பணி என்பது இந்த ஆசிரியர் பணி ஆனால் ஆசிரியர்களுக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது வயிறு வாழ்க்கை என்று இருக்கிறது அவர்களுக்குமே ஒரு சம்பாத்தியம் நல்ல முறையில் இருந்தால் தானே அந்த குடும்பத்திலே குடும்பத்தை நடத்தி கொள்ள முடியும் ஆகவே ஆசிரியர்கள் என்பவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் என்ன சம்பளம் வாங்கினாலும் அது சேவை அடிப்படையிலே மிக உயர்ந்த பணி பலரை வந்து ஏணிப்படியாக இருந்து உயர்த்தி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட அறப்பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன் இதில் வந்து நீங்கள் பிறந்திருப்பது கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ஐயா உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதில் என்ன ஒன்று விஷயம் கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சில சோதனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தருணங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அப்பொழுது கூடி வருகிறது இதில் என்ன ஒரு தடை உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த குரு பகவான் நல்ல முறையில் ஜாதகத்தில் இருக்கணும் இல்லையா யாரெல்லாம் வந்து துறையில் வரணும் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு குரு பகவான் குரு தான் ஆசிரியர் அந்த குரு பகவானுடைய ஒத்துழைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கிற போது அந்த குரு பகவான் தடைப்பட்டு இருப்பது ஒரு காரணம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நல்ல முறையிலே உங்களுக்கு ஆசிரியர் துறையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பணி அமைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் அனுமன் சாலிசா ஸ்லோகத்தை முடிந்தால் சொல்லுங்கள் இல்லாவிட்டால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அவருக்கு நெய் தீபம் பசும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஆசிரிய பணியிலே உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்கு அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க காலை வணக்கம் மேம் இனிய காலை வணக்கம் சார் யார் பேசுறீங்க என் என் பேர் பார்த்து சாதி மேடம் சொல்லுங்க சார் எனக்கு யாருக்காவது கேட்க போறீங்க எனக்காக கேட்க முடியாது மேம் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் பதினாறு எட்டு எண்பது மேடம் பதினாறு எட்டு எண்பது ஓகே பிறந்த நேரம் பிரதணம் நாலு அஞ்சு மாலை மேடம் சனிக்கிழமை ஓகே சார் ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார் புரியல மேம் ராசி மற்றும் நட்சத்திரம் ராசி வந்து துலா ராசி நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம் மேடம் ஓகே பார்த்து சார் என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக எனக்கு இரண்டு வருடங்களா தொண்ட சரி இருக்கு மேடம் ஹலோ சொல்லுங்க சார் தொடர்ந்து பேசுங்க பிறகு வேலைக்கு ரொம்ப போக முடியல எனக்கு உடம்பு உபாதைகளா இருக்கு மேம் ஏற்படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு கேட்கலாம் சரிங்க மேடம் ஐயா வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் நீங்க மகிழ்ச்சியாக வாழ வழி சொல்லத்தாங்க இருக்கோம் அதான் நீங்க நிம்மதியா இருக்க இன்று ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்கிறது அப்படின்னு மனசுல வச்சுக்கிடுங்க உங்களுடைய ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா நீங்க மகர லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அந்த மகர லக்கணம் துலா ராசி உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் அப்ப என்ன உங்க ஜாதகத்துல கடுமையான தோஷங்கள் உடைய ஒரு ஜாதகமா இருக்கு இது ஒரு விஷயம் இரண்டாவது எப்பொழுதுமே உங்களுக்கு நெஞ்சில சளி கட்டுது இது இப்பத்தான் இல்லைங்கய்யா ரொம்ப வருடங்களாகவே உங்க ஜாதகத்துல இப்படி இருக்கு இதற்கு என்ன அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா இது சளிய நீங்க எடுக்கக்கூடாது உங்களுடைய சாப்ப உணவு முறை சரியில்லை தான் ஜாதகம் காட்டுது இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா சளியவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசிடிட்டி கோளாறுனால வரக்கூடிய நெஞ்சு எதிர்கழிப்பு தொண்டையில இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்தையும் அமிலத்தையும் சளின்னு கருதிக்கிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செரிமான கோளாறு நிறைய இருப்பதாக இது தெரிகிறது நீங்க பொதுவாகவே மிளகு அதிகம் சேர்த்துக்கிட்டே வாங்கய்யா மிளகு அதிகம் சேர்த்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மண் நோய்கள் விலகணும் இந்த நோய் பயம் நிறைய உங்களுக்கு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா இப்போ கேதுவுடைய ஆதிக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முடிய உங்களுக்கு இருக்குது அதனால்தான் இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு வருகிறது விநாயக பெருமானை வழிபடுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலும் ஏற்றனை விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் விலகும் சனிக்கிழமை என்று தேங்காய் எண்ணெயிலே விநாயகருக்கு தீபம் ஏற்றி ஓம் கணபதியே மஹா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வாருங்கள் மெல்ல மெல்ல உங்கள் உடல்நிலை சரியாவதும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படுவதையும் கண்கூடாக நீ பார்க்கலாங்கய்யா வாழ்த்துக்கள் அதை பேருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க கம்பெனியில் உருந்து கேக்குறேன் சந்தரன் டெய்லர் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எங்க பொண்ணு கேட்குறேங்க அவங்க பெயர் கமலேஸ்வரிங்க

ராசி வந்து மகர ராசிங்க ஓகே திருவோண நட்சத்திரம் என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக பாப்பா வந்து இப்போ தேர்ட் இயர் முடிக்குதுங்க பிஎஸ்சி சரிங்க சார் மேற்கொண்டு என்ன படிக்க இல்ல ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமா ஓகே சார் இப்ப உங்களுக்கான விடைகள் கொடுப்பாரு கேட்கலாம் ஓகே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க அன்பு மகளுக்கு வந்து ராகு தேசம் நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ சரிங்களா இப்போ இவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான எதிர்காலம் காத்திருக்குங்கய்யா நீங்க வந்து பெண் குழந்தைகளை நிறைய படிக்க வைக்கணும் எப்போவுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் பெண் கல்வி இந்த நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறதோ நாட்டில் இருக்கிறதோ அந்த பெண் கல்வி தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சந்ததிக்கு ஆகவே உங்கள் அன்பு மகளை நிறைய படிக்க வைங்க அவருடைய ஜாதகத்திலே புத யோகம் இருக்கிறது உயர்கல்வி யோகம் இருக்கிறது ஆகவே அவர்கள் விரும்பக்கூடிய படிப்பை படிக்க வையுங்கள் உங்கள் அன்பு மகளுக்கே தெரியும் அவங்களுடைய கோர்ஸ் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிறது அவங்க யூஜி டிகிரி இதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அவங்களை படிக்க வைங்க பிஜி எஜுகேஷன் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நல்ல தகவலும் வந்து சேரும் நல்ல வேலையில் செட்டில் ஆவாங்க அருமையான எதிர்காலம் உங்கள் அன்பு மகளுக்கு காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி சார் சின்ன கல்லு பெரிய லாபம் பெரிய கல்லு சின்ன லாபம் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நேரமின்மை காரணமாக இன்னைக்கு பேச முடியல ஆனா அடுத்த வார நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்காக கண்டிப்பா சொல்லணும் சார் நாங்க எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்